إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنكم على بينة من ربكم ما لم تظهر فيكم سكرتان سكرة الجهل وسكرة حب العيش إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم بحل أنيتم الله سبحانه وتعالى أرونك أرتاحتم الحمد لله صلاتم سلامم محمد الرسول الله صلى الله عليه وسلم ورهل ميدلوم சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபு தாபிஈங்கள் அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கட்டளைகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமான முறையில் எடுத்தும், எவைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை தவிர்த்திருக்கிறானோ அவைகளை விட்டும் சம்பூர்ணமான முறையில் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டுமென்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அந்த எல்லா படைப்பினங்களுக்கும் மத்தியில் மிகவும் கண்ணியமான சிரேஷ்டமான சிறப்புக்குரிய படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று சொல்வார்கள் மனிதர்களுக்கு. அப்படி என்று சொன்னா படைப்பினங்கள்ல மிகவும் சங்கையானவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய சிறப்பை பத்தி சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மனிதனுடைய கண்ணியத்தையும் சிறப்பையும் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவனே கண்ணியமானவன், அவனே சிறப்புக்குரியவன், அவனே பெருமைக்குரியவன். அவனுடைய உயர்வு மிகவும் உயர்வானது, அவனுடைய மேன்மை மிகவும் மேன்மையானது. அவனுக்கு உலகத்தில் யாரு வச்சியும் அவனுக்கு எந்த ஒன்றும் கூட போறல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆதமுடைய மகனே, யபுன ஆதம், ஆதமுடைய மகனே,
لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم أنغل آرمب مانورهل كديسي آنورهل منيدرهل جنغل إلارم سيند كانوا على أتقى قلب رجل واحد منكم أنغل إلاتليم آه كوددلاه الله وي پيپڑ كوديور يار إركري إنغلو முழு மனித கோடியிலேயும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் ஆக கூடுதலாக யார் பயப்படுவாரோ அவருடைய தக்வாவுடைய அந்தஸ்துக்கு முழு மனித சமுதாயம் மாறிவிட்டாலும் மாசாத ஜாலிக ஃபீ முல்கி ஷைஆ ஏண்ட ஆட்சியில ஒன்றும் கூட மாட்டாது அடியானுடைய எந்த சிறப்பை கொண்டும் அல்லாட சிறப்பு கூட போறல்ல அல்லாஹ் தனிப்பட்ட சிறப்புள்ளவன் அல்லாஹ் தனிப்பட்ட கண்ணியம் உள்ளவன் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களுக்கும் மத்தியில இந்த மனிதனுக்கு ஒரு சிறப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பல்வேறுபட்ட கண்ணியங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சொல்றான் எல்லா படைப்பினம் என்ன படைப்பா இருந்தாலும் மனிதனை நாம் வலகத் கர்ரம்னா பனி ஆதம் மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம் வரசக்னாஹும் மினத் தய்யிபாத் தொடர்ச்சியான ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் மனிதர்களுக்கு நாம் நல்ல ரிஸ்க்குகளை ரிஸ்க் என்று சொன்னா சாப்பாடு உடுப்பு குடிப்பானம் வாழ்க்கை ஏற்பாடுகள் செலவுகள் இருப்பிடங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில செஞ்சு கொடுத்திருக்கிறோம் சாப்பாடை எடுத்தா மிருகங்களுக்கு பறவைகளுடைய சாப்பாட்டை போல அல்ல மனிதனுடைய சாப்பாட்டை அல்லாஹ் சிறப்பான ஒரு சாப்பாடாக உடலுக்கு ஆரோக்கியம் ஆஃபியத் நல்ல பரிசுத்தம் ஊத்தைகளும் குப்பைகளும் புட்பூண்டுகளும் அழுக்குகளும் போல அல்ல மனிதனுடைய சாப்பாடு இதை போலத்தான் மனிதனுக்கு அல்லாஹ் சிறந்த ஆடைகளை கொடுத்து தன்னுடைய மானம் மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் எந்த படைப்பினங்களுக்கும் அப்படி ஒன்றில்லை மனிதனுடைய இருப்பிடம் நல்லது மனிதனுடைய ஏற்பாடுகள் நல்லது சகோதரர்களே மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கின்றான் சிறப்ப கொடுத்திருக்கின்றான் நாலு வஸ்துக்கள்ல சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான் அத்திக்காயின் மீது சத்தியமாக ஜைதூன் காயின் மீது சத்தியமாக தூர்சினா மலையின் மீது சத்தியமாக وهذا البلد الامين افيا மலிக்கப்பட்ட மக்கா முக்கரமாவின் மீது சத்தியமாக நான்கு வஸ்துக்கள் அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றான் لقد خلقنا الانسان في احسن تقويم நிச்சயமாக மனிதர்களை நாம் மிக அழகான உருப்புகளை கொடுத்து மிக அழகான தோற்றமுள்ளவர்களாக நாம் படைத்திருக்கின்றோம் மனிதர்களுடைய படைக்கோலம் தான் உலகத்துல ஆக அழகான படைக்கோலம் சகோதரர்களே பல்வேறுபட்ட நிஅமத் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க கூடிய நிஅமத்துகளை அருட்கொடைகளை பாக்கியங்களை நீங்க என்ன ஆரம்பிப்பீங்கண்டா தழுது என்று சொன்னா கணக்கு போட ஆரம்பிப்பீங்க என்று சொன்னா லா துஹ்சூஹா உங்களால கணக்கெடுத்து முடிக்க முடியாது என்று சொல்லல்ல அல்லாஹ் சொல்றான் உங்களால மதிப்பீடும் செய்ய முடியாது மட்டீடும் செய்ய முடியாது அவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஏன் எல்லா படைப்பினங்களுக்கு மேலால் மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் சிறப்பு கொடுத்திருக்கிறான் எல்லாமே அல்லாஹ்ட படைப்பு தானே எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தானே சின்னம் சிறிய வஸ்துக்களையும் அல்லாஹ் தான் படைச்சான் மிக பெரியவைகளையும் அல்லாஹ் தான் படைச்சான் உலகத்துல அத்தனைக்கும் ஹாலிக் அந்த ஒத்தன் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சவால் விட்டு சொல்றான் யா ரசூலல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்லுங்க அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் யா ஐயுஹன்னாசு துரிப மதலும் ஃபஸ்தமிஊ லஹ் ஏ மனித சமுதாயமே உதாரணம் உண்டு உங்களுக்கு சொல்லவா துரிப மதலும் உங்களுக்கு முன்னால் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது நல்ல காது தாழ்த்தி கேளுங்க ஃபஸ்தமிஊ லஹ் நல்ல காது தாழ்த்தி கேளுங்க சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் சொல்றான் என்ன உதாரணம் தெரியுமா
இந்த முழு மனித சமுதாயம் இன்னல்லதீன தத்உன மின் துனில்லாஹ் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யார் யார் எதை எதை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் முஃபஸ்ஸிரூன்கள் எழுதியிருக்கிறாங்க வணங்கக்கூடியவர்களும் வணங்கப்படக்கூடியவைகளும் உலகத்தில் யார் யார் என்னென்ன தெய்வங்களை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தெய்வங்கள் வேண்டாலும் வரட்டும் வணங்கக்கூடிய மனிதர்கள் வேண்டாலும் வரட்டும் முழு மனித சமுதாயம் சேர்ந்தாலும் முழு கூட்டம் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் அனைவர்களுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது அல்லாஹ் தான் அத்தனையும் படைச்சிருக்கிறான் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அனைத்து படைப்பினங்களுக்கு மேலால் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சிறப்பையும் கண்ணியத்தையும் மேன்மையையும் உயர்வையும் நல்ல பாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னா அல்லாஹ் மனிதர்கள்ட்ட இருந்து ஒரு விசேஷமான ஒன்றை எதிர்பார்க்கிறான் உலகத்துல ஏழு வானத்திடத்திலையும் எதிர்பார்க்காத ஒன்று ஏழு பூமியிடத்திலையும் எதிர்பார்க்காத ஒன்று கல்லு மலைகளிடத்துல எதிர்பார்க்காத சூரியன் சந்திரனிடத்துல எதிர்பார்க்காத உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மரம் மட்டைகளிடத்துல எதிர்பார்க்காத உலகத்துல படைக்கப்பட்டிருக்கும் மிருகங்கள் பறவைகள் மீனினங்கள் உயிர் ஜீவிகள் ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காத ஒரு விசேஷமான ஒன்றை அல்லாஹ் மனிதன்ட்டு எதிர்பார்க்கிறான் சகோதரர்களே அது என்ன அது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல ஹதீஸ்ல பல இடங்கள்ல ஹதீஸே குதுசில பல இடங்கள்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் மனிதன்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று உள்ளத்துல அல்லாஹுடைய நம்பிக்கை ரெண்டாவது உடலால அல்லாஹுக்கு முன்னால அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் செயல்பாடு அல்லாஹுடைய ஏவல்கள் அல்லாஹுடைய விளக்கல்கள் இந்த ரெண்டும் மனிதனுடைய வாழ்க்கையுடன் இணைய வேண்டியதாக இருக்குது முதலாவது உள்ளத்துல வரக்கூடிய ஈமான் அல்லாஹுடைய நம்பிக்கை சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றானே அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா ஏன் இந்த மனிதர்கள் ஏன் இந்த குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறாங்க இந்த குர்ஆனை விளங்காம இருக்கிறாங்க இந்த குர்ஆனை ஓதி அதனுடைய கருத்துக்களை ஆய்வு செய்யாம இருக்கிறாங்க அவர்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான் சகோதரர்களே குர்ஆனை பார்த்தோம்டா குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறுபட்ட ஆயத்துல ஈமான் அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாஹுடைய சக்தி அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய குதிரத் அல்லாஹுடைய பெரியத்தனம் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுறான் வானத்தை பார்க்கலையா அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت الله சொல்றான் அவர்கள் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா அவர்கள் வானத்தை பார்க்கவில்லையா அவர்கள் பூமியை பார்க்கவில்லையா அவர்கள் மலைகளை பார்க்க கூடாதா பார்க்கறண்டா சும்மா கண்ணால பார்க்கறதல்ல அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்குறது இல்லையா அல்லாட சக்திய விளங்குறது இல்லையா குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் வானம் பூமிய பத்தி சொல்லிருக்கிறான் வானத்தை பார்க்கிற இல்லையா பூமிய பார்க்கிற இல்லையா எந்த பூமியில நடமாடி கொண்டிருக்கிறீங்க எந்த வானத்துக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க அதை பார்க்கிற இல்லையா சிந்திக்கிற இல்லையா قل أرأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء يا رسول الله மக்கள்கிட்ட கேளுங்க அல்லாஹ் இரவு நேரத்தை படைத்திருக்கிறான் இரவை கியாமம் வரைக்கும் அல்லாஹ் இரவாக வைத்துட்டால் இரவுல இந்த பகலை கொண்டு வந்து தாரத்துக்கு அல்லாஹ்வை தவிர உலகத்தில் எந்த சக்திக்கு செய்யலாம் அல்லாஹ் பகலை தந்திருக்கிறான் அல்லாஹ் பகல்ல இது இரவை கொண்டு வரலண்டா மன் இலாஹுன் கைருல்லாஹி யாதீகும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ உங்களுக்கு இரவை கொண்டு வந்து தருவதற்கு அல்லாஹ் அல்லாத யார் இருக்கிறாங்க
சகோதரர்களே, இரவை அல்லாஹ் தாரான், பகலை அல்லாஹ் ஏற்படுத்துறான், மழைய அல்லாஹ் பொழிய வைக்கிறான், பெய்யக்கூடிய மழைய அல்லாஹ் நிப்பற்றான், சூரியனை உதிக்க வைக்கிறவன் அல்லாஹ், மறைய வைக்கக்கூடியவன் அல்லாஹ். ஹதீத்ல வந்திருக்குதே, ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ் இடத்துல சஜதா செய்து, யாலா நான் என்ன செய்ய, அல்லாஹ் சொல்றான், சூரியனே நீ நேற்று செஞ்ச வேலையைத்தான் இன்றைக்கும் நீ செய்யணும். சூரியன் அப்பத்தான் ஒளி கொடுக்க ஆரம்பிக்குது, உலகத்துக்கு உதிக்குது. சகோதரர்களே, இப்படி முழு உலகத்திலேயும் எல்லாமே அல்லாஹுடைய கட்டளைப்படி, அல்லாஹுடைய நாட்டப்படி, அல்லாஹுடைய சக்திப்படி நடந்து கொண்டிருக்குது என்று சொல்றத அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி இந்த மனித சமுதாயத்துடைய ஈமான சீராக்குறான். 100,000 மேற்பட்ட நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம், 100,000 மேற்பட்ட நபிமார்கள், வந்த நபிமார்கள் எல்லாம் உலகத்துக்கு எதை சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? குர்ஆன்ல சுமார் 25 நபிமார்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான். 25 நபிமார்களுடைய சரித்திரத்திலே ஒத்தட சரித்திரம் சொல்றான்டா, என்ன சொல்லணும் அவருடைய சரித்திரத்தை சொல்றான்டா, அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய வாழ்க்கை, மனைவி மக்கள், புள்ள குட்டிகள், தொழில் வியாபாரம், இதைத்தானே சொல்லணும் சகோதரர்களே? நபிமார்களுடைய பிறப்பையும் இறப்பையும், குடும்பத்தையும், பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும், தொழில் வாய்ப்பையும் அல்லாஹ் சொல்லல. மாற்றமாக நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் என்ன செஞ்சாங்கண்டா, உம்மத்துடைய ஈமான சீராக்கினாங்க. எல்லா நபிமார்களும் ஹஸ்ரத் மூசா அலைஹி ஸலாத்துடைய தாவத், ஈமானுடைய தாவத், ஹஸ்ரத் ஹூத் அலைஹி ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியில ஈமானுடைய தாவத், கால யா கௌமி இபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு, என்னுடைய அன்பான கூட்டமே, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள், அல்லாஹ்வை மட்டும் தெய்வமாக எடுத்துக்கோங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உள்ளத்துல ஏற்படுத்திக்கோங்க, வேற யாரையும் நீங்க தெய்வமாக எடுக்கவான. இதுதான் நபிமார்களுடைய தாவத், ஈமானுடைய தாவத். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஈமானின் பக்கம், ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து நூஹ் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். சூரத்து நூஹ் என்று சொல்லி ஒரு சூராக்கு பேரே வைக்கப்பட்டிருக்கிறது. முழு சூரத்து நூஹ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்போ, இறப்போ, வாழ்க்கையோ, தொழிலோ, குடும்பமோ இல்ல சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானியத்தான தாவத். மக்களே, அலம் தரவு கைஃப ஹலகல்லாஹு சபஅ ஸமாவாத்தின் திபாகா, மக்களே அல்லாஹ் 7 வானங்களையும் எப்படி தட்டு தட்டாக படைச்சிருக்கிறான், வஜஅலல் கமர ஃபீஹின் நூரா, அந்த வானத்தில் அல்லாஹ் சந்திரனை எப்படி பிரகாசிக்க செஞ்சிருக்கிறான், வஜஅல ஷம்ஸ சிராஜா சூரியனை எப்படி அல்லாஹ் வெளிச்சமாக ஆக்கியிருக்கிறான், வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா, வானத்தை சொல்லிட்டு பூமியை சொல்றாங்க, அல்லாஹ் பூமியில எப்படி புட்பூண்டுகளை மொழிக்க வைக்கிறான், சும்ம யுஈதுகும் ஃபீஹா வயுக்ரிஜுகும் இக்ராஜா, உங்களை பூமிக்கு அல்லாஹ் மௌத்தாக்கி அனுப்புவான், திருப்பி பூமியிலிருந்து அல்லாஹ் உங்களை எழுப்பட்டுவான், வல்லாஹு ஜஅல லகுமுல் அர்த பிசாதா, பூமியை அல்லாஹ் விரிப்பாக படைச்சிருக்கிறான், லிதஸ்லுகு மின்ஹா சுபுலம் ஃபிஜாஜா, பூமியில நீங்க பாதைகளை அமைத்து நடந்து செல்வதற்கு. இப்படி நபிமார்கள் எல்லாரும் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அத்தனை நபிமார்களும் ஈமானுடைய தாவத் கொடுத்தாங்க, உம்மத்துடைய ஈமான்ல உள்ளத்துல கை வச்சாங்க. உடம்ப சீராக்குறதுக்கு இல்ல, வெளித்தோற்றத்தை சீராக்குறதுக்கு இல்ல, எந்த நபியும் வந்து நீங்க எல்லாம் என்ன இப்படி போறீங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க, வெற்றி இல்லாம இருக்கிறீங்க, தோல்விய சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வரக்கூடிய கட்டம், நபியாக வரக்கூடிய கட்டம், முழு மனித சமுதாயமும் தோல்விக்கு மேல் தோல்விய கண்டு கொண்டிருந்தாங்க, இருட்டோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அய்யாமுல் ஜாஹிலியா மடத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அறியாமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை வெற்றியாளர்களாக மாத்திரத்துக்காக சஹாபாக்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன சரி ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்து ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களுடைய வியாபாரத்தில் அவர்களுடைய விவசாயத்தில் அவர்களுடைய உத்தியோகத்தில் அவர்களுடைய வீடு வாசல்ல அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய வாகனத்தில் மக்காவுடைய மதீனாவுடைய இந்த சிட்டியை டெவலப் பண்றதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஷூரா ஒரு தடவை கவலை ஒரு தடவை ஃபிக்ர் சகோதரர்களே இல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க கவலைப்பட்டது மக்காட வாழ்க்கை ஆரம்ப காலகட்டம். சுபஹானல்லாஹ், அங்க அர்கம் இப்னு அபில் அர்கம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுக்குள்ள மஷூரா நடக்குது, முதாக்கரா நடக்குது. என்ன முதாக்கரா தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய கல்புக்குள்ளையும் எப்படி இந்த ஈமான், அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுவ பத்திய பலமான நம்பிக்கை, ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ்ட தொடர்பு, அல்லாஹுடைய தொடர்பு எப்படி ஏற்படுத்தலாம், இதுதான் மஷூரா. இப்படித்தான் முதாக்கரா நடக்குது. அல்லாஹ்வ பத்தி பேசி 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 இப்ப வாரார் அபூபக்ர் சித்தீக், உமர் இப்னு அல்-கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப், பிலால் இப்னு ரபாஹ், சல்மான் அல்-ஃபாரிசி, சுஹைப் இப்னு சினான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு சுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும், இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள். எப்படி ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு சஹாபியும் ஈமானுடைய பிரகாசம் உள்ளவர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப என்ன நடக்குது? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ரெண்டு விஷயத்தை கொடுத்தான். முதலாவது, அல்லாஹ் அவர்களுக்கு ஆகிரத்தை வாக்குறுதி அளிச்சிட்டான். உங்களோட ஆகிரா வீணாக மாட்டுச்சு. அவங்க எல்லாத்துக்கும் அஅத்தல்லாஹு லஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடத்துல உண்டு ஜன்னாத் சொர்க்கங்களை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான், மன்னிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான், ரிஸ்கன் கரீமா சங்கையான ஏற்பாடுகளை அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த மேலான பாக்கியங்களை கொடுக்க போகிறான், அல்லாஹ் ஆகரத்தை வாக்குறுதி அளிச்சிட்டான். உங்களோட ஆஹரா வீணாக மாட்டுச்சு, பயப்படவான, உங்களோட மவுத்து வீணாக மாட்டுச்சு, நீங்க வீணாக மாட்டீங்க. கபரில் நிம்மதி, மஹ்ஷர்ல நிம்மதி, சிராத்துல நிம்மதி, உங்களுக்கு வெற்றி ஆஹரத்துல கிடைக்கும். முதலாவது. இரண்டாவது வெற்றி, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல் லதீன மின் கபிலஹும் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹுமுல் லதீ இர்தலாலஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. நான் இப்ப இந்த ஆயத்துக்கு தர்ஜமா செய்ய போறேன், இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறேன், மொழிபெயர்க்க போறேன். நல்லா காது தாழ்த்தி கேளுங்க. இன்றைக்கு, நாளைக்கு, நேற்று, போன கிழமை, வாரக்கிழமை, வார மாசம் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல என்னென்ன பிரச்சனைகள், ஸ்ரீலங்காலயா, முஸ்லிம்களா, நாங்களா, எங்களுக்கா பிரச்சனை, சிரியாலயா, என்ன பிரச்சனை, பலஸ்தீன், அது சென்ற காலங்கள் என்ன பிரச்சனை, அது என்னென்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது, முஸ்லிம்களுக்கு ஏன் கஷ்டம், முஸ்லிம்களுக்கு ஏன் பிரச்சனை, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. சகோதரர்களே, இந்த ஆயத்துட டிரான்ஸ்லேஷன், இந்த ஆயத்துடைய தர்ஜமாவ நல்ல காது தாத்தி கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅதல்லாஹ், அல்லாஹ் ப்ரமிஸ் பண்றான், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். வஅதா, வஅதாண்டா அல்லாஹ்வுடைய உத்தரவாதம், அல்லாஹ்வுடைய உறுதிமானம். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் வாக்குக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானதே. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான். அவன்ட வாக்கு என்னதே, அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை இந்த ஆயத்துல சொல்றான். முதலாவது, என்னைய ஏற்றுக்கொண்ட அடியார்கள், ரப்ப ரப்பாக ஏற்றுக்கொண்ட அல்லாஹுடைய அடியார்கள், அவர்களுடைய உள்ளத்துல முதலாவது உள்ளத்துல ஈமான், விசுவாசம், உள்ளத்துல ஈமான், அல்லாஹுடைய நம்பிக்கை, அசைக்க முடியாத அல்லாஹுடைய தொடர்பு, பூமியில நடமாட்டம், தொடர்பெல்லாம் அல்லாஹோட.
என்ற தொடர்பு வியாபாரத்தோட அல்ல, என்ற தொடர்பு விவசாயத்தோட அல்ல, என்ற தொடர்பு உத்தியோகத்தோட அல்ல, என்ற தொடர்பு உலக அரசியல்வாதிகளோடல்ல. யாரும் நினைக்கப்படாது அரசாங்க மாற்றத்தின் மூலம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இப்படி இருந்தா அப்படி உருவாகும். சென்ற அந்த தேர்தலுடைய கட்டம், இலெக்ஷனுடைய கட்டம், உலக நாட்டில் சிறிலங்கால பல பகுதிகளில் முஸ்லிம்கள் ஆட்சியுடைய மாற்றத்தை கண்டு ரோட் ரோடாக அவர்கள் சந்தோஷப்பட்டதும் பட்டாசிகளை கொளுத்தினதும் வெடில் போட்டதே சகோதரர்களே, இதெல்லாம் எங்கட ஈமானுக்கே ஒரு பாதிப்பான பழக்கம். நாங்க பச்சையை கொண்டு நிம்மதி அடையக்கூடியவர்களும் அல்ல, நீலத்தை கொண்டு நிம்மதி அடையக்கூடியவர்களும் அல்ல. நிற மாற்றத்தின் மூலம் எங்களுக்கு எந்த விதமான நிம்மதியும் சந்தோஷமும் உத்தரவாதம் ப்ராமிஸ் வாதா அல்லாஹுடைய பக்கத்தில் இது கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வெற்றி வேணுமா, உங்களுக்கு உங்களுக்கு உதவி வேணுமா, ரெண்டு விஷயம். முதலாவது உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய ஈமான், அல்லாஹ்வின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. பஜார்ல இருக்கிறார் அவர்கிட்ட ஈமானுடைய தொடர்போ, முதலாளி ஈமாண்ட தொடர்போ, தொழிலாளி ஈமாண்ட தொடர்போ, ரோட் கூட்டி கொண்டுக்கிற வேலை செய்யறார் ஈமாண்ட தொடர்போ, பஜார்ல சின்ன வெத்துல தட்டு வியாபாரம், வட தட்டு வியாபாரம், பஜார்ல சின்ன ஒரு புடவை தட்டு வியாபாரம், தட்டு வியாபாரிட்ட ஈமாண்ட தொடர்பு, அல்லாஹ்ட நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை. சுபஹான் அல்லாஹ். முதலாவது. இரண்டாவது என்ன வரணும்? அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். இரண்டாவது சாலிஹான அமல். சாலிஹான அமல்டா என்ன? நான் சொல்றத கொண்டு யாரும் தப்பாக நினைக்க வேணாம், நான் தப்பாக சொல்லல, தெளிவாக விளங்குங்க. நாங்க நினைச்சிருக்கிறது சாலிஹான அமல்னு சொன்னா பள்ளியும் கையும் முசல்லாவும் சுஜூதும் நெத்தி கறுக்கிறதும், நாங்க நினைச்சிருக்கிறோம் உம்ராவும் ஹஜ்ஜும், நாங்க நினைச்சிருக்கிறோம் நாலு பேர் பாக்குறதுக்கு அள்ளி அள்ளி சதக்கா வீசுறதும், நாங்க நினைச்சிருக்கிறோம் தஸ்பியும் கையுமா இருக்கிறதும். நாங்க நினைச்சிருக்க கூடிய சாலிஹான அமல்டா இதுதான். சாலிஹான அமல்டா என்ன தெரியுமா? சாலிஹான அமல் எப்படி ஏண்ட தஹஜ்ஜுது, எப்படி ஏண்ட முன்சஃபு, எப்படி ஏண்ட இபாதத்து, எப்படி ஏண்ட வணக்க வழிபாடு, எப்படி ஏண்ட ஜிக்ர், எப்படி ஏண்ட திலாவத், இதெல்லாம் சீராகணும், இதெல்லாம் வரணும். இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லல, இதெல்லாம் வரணும். எப்படி? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் முஅஸ்ஸின் சத்தம் அசில்ல எங்கட முஸ்லிம் கடையெல்லாம் மூடணும், எல்லா கடையும் மூடிடணும். ஏன்? இல்ல இல்ல, எங்கட ரப்பு கூப்பிடுறான், எங்கட ரப்பு எங்களை அழைக்கிறான். இது ஒன்று. இரண்டாவது சகோதரர்களே, எப்படி இந்த இபாதத் சீராகுதோ அத போல என்ன முஆமலாத், என்ன கொடுக்கல் வாங்கல், பேச்சில உண்மை, நடத்தையில உண்மை, யாருக்கும் மோசடி இல்லை, யாருக்கும் வஞ்சகம் இல்லை, யாருக்கும் அநியாயம் இல்லை, களவு இல்லை, பொய் புரட்டி இல்லை, வட்டி தொடர்பு இல்லை. அல்லாஹு அக்பர். என்ற வியாபாரம் அதே மாதிரி, என்ற குடும்பம், என்ற மனைவி, என்ற புள்ளக்குட்டி, என்ற குடும்ப வாழ்க்கை. சுபஹானல்லாஹ். இந்த எல்லா பகுதியும் இஸ்லாம் என்று சொன்னா இபாதத் அல்ல, இஸ்லாம் என்று சொன்னா ஒரு வாழ்க்கை திட்டம், இஸ்லாம் என்று சொன்னா ஒரு வாழ்க்கை திட்டம். எப்ப என்ற வாழ்க்கை திட்டம் அமலு சாலிஹ், சாலிஹான அமலாக. முதலாவது உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஈமான், இரண்டாவது வாழ்க்கையில வரக்கூடிய சாலிஹான அமல். இந்த ரெண்டும் வரும் என்று சொன்னா அல்லாஹ்வோட வாக்குறுதி. அல்லாஹ் முதலாவது சொல்றான், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, பூமியில அந்த மக்களுக்கு நாங்க கிலாஃபத்தை கொடுத்துடுவோம். கிலாஃபத்துண்டா என்ன? கிலாஃபத்துண்டா சகோதரர்களை அடிச்சு பறிக்கிறதா,
ഖിലാഫത്തിന്റെ സുന്ന ജിഹാദാ, ഖിലാഫത്തിന്റെ സുന്ന ആയുധം തൂക്കുറതാ, ഖിലാഫത്തിന്റെ സുന്ന പടസേക്കുറതാ, ഖിലാഫത്തിന്റെ സൊല്ലതേ ഭൂമിയില ഇരിക്കക്കൂടിയ സഹലതയും അല്ലാഹ് വസപ്പെടുത്തി തന്നിടുവാൻ. சகோதரர்களே, எப்படி சிங்கம் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு வழிபட்டதோ, எப்படி மிருகங்கள் உக்பத் இப்னு நாஃபிஉக்கு வழிபட்டதோ, எப்படி நெருப்பு தமீமுத்தாரிக்கு வழிபட்டதோ, எப்படி கடல் அலா இப்னுல் ஹத்ரமிக்கும் சஹாபாக்களுக்கும் வழிபட்டதோ, ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மயீன், இத போல அல்லாஹ் பூமியை வசப்படுத்திடுவான். இப்ப பூமியில முஸ்லிம்களுக்கு முன்னால யாரும் தைரியப்பட மாட்டாங்க, துணிச்சல் பட மாட்டாங்க. முஸ்லிம்களை பத்தி ஒரு பயம், முஸ்லிம்களை பத்தி ஒரு அச்சம், முதலாவது அல்லாஹுடைய வாக்குறுதி. அல்லாஹ் ரெண்டாவது சொல்றான், அல்லாஹ் ரெண்டாவது ப்ராமிஸ் என்ன தெரியுமா? வலயுமக்கினன் லஹும் தீனஹும், எந்த தீன உங்களோட வாழ்க்கைக்கு தகுதின்னு சொல்லி பின்பற்றி கொண்டு போறீங்களோ, அந்த தீன எடுத்து நடக்கிறதுக்கு பூமியை லேசாக்கி தருவான். பூமிக்கு மேலால ஏன் நல்லா விளங்குவோம், ஏன் ஃபர்தாக்கு ஹிஜாப், முஸ்லிம்களுடைய ஹிஜாப் ஏன் ஃபர்தாக்கு எதிரான சவால், ஃபர்தாவை நிப்பாட்டணும்ன்ற சவால் ஏன், முஸ்லிம்களுடைய லா, இஸ்லாமிக் லா, எங்கட மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், எங்கட எங்கட ஏனைய முறைகள், எங்கட வக்ஃபுடைய சட்டம், எங்கட மீராஸ் வராசத்துடைய முறை ஏன் இதை நிப்பாட்டோனும் என்ற சவால். சகோதரர்களே, ஏன் தெரியுமா? எங்கட ஈமான்லேயும் சாலிஹான அமல்லையும் வந்த குறப்பாடு. சகோதரர்களே, ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இந்த பூமிக்கு மேலால இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறதுக்கு உங்களுக்கு பூமியை வசப்படுத்தி தருவோம். மூணாவது அல்லாஹ் சொல்றான், வல யுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா, அவர்களுக்கு பயம் அச்சம் இருந்தா அந்த பயத்தை அச்சத்தை இல்லாமலாக்கிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். இந்த மூணும் சகோதரர்களே இன்றைக்கு நாட்டில் எங்களுக்கு தேவையான மூணு. சகோதரர்களே, இந்த நாடு நான் சுருக்கமா சொல்றேன், அன்று தொடக்கம் எடுப்போம். ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கிலாஃபத்துடைய காலம், பூமியில மூணுல ரெண்டு பகுதிய இஸ்லாமிய ஆட்சி. சுப்ஹானல்லாஹ், பரவி 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 தனிய போறார் ரோம்க்கு. ரோம் என்ன? இன்றைக்கு ஒரு அமெரிக்காவை போல, ஒரு ரஷ்யாவை போல அன்றைக்கு வல்லரச நாடாக ரோம் இருக்குது. போறார் கட்ட சஹாபி ஹஸரத் ரிபி இப்னு ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன், தனிய போறாரு பேத்து தாவத் கொடுக்கிறார். அங்குள்ளவங்க எல்லாம் பயப்படுறாங்க ரிபி இப்னு ஆமிரை கண்டு. அவங்களை கண்டு ரிபி பயப்படல ரழியல்லாஹு தஆலா அன். அல்லாஹ் முஸ்லிம்களை பத்திய அச்சத்தை பயத்தை, முஸ்லிம்களை பத்திய பயத்தை ரோட்டுக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சு உண்டாக்கேலா, சண்டித்தனம் போட்டு செய்யலா, சல்லி வீசி செலவழிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பாவிச்சு செய்யலா, அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளை வச்சு செய்யலா, முஸ்லிம்களுடைய பயத்தை அல்லாஹ் அவர்களோட உள்ளத்துல போடுறதுக்கு ஈமான் சாலிஹான அமல். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் அதாவது தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சின்ன ஒரு முயற்சி, முழு இந்தியாவும் இஸ்லாமிய ஆட்சி, முழு ஸ்பெயினும் இஸ்லாமிய ஆட்சி, முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லா அலைஹி சின்ன முயற்சி, முழு இந்தியாலேயும் இஸ்லாமிய ஆட்சி. காலம் போக 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 சஹாபாக்கள்ட காலம், தபிஈன்கள்ட காலம், தபு தபிஈன்கள்ட காலம், சுமார் ஹிஜ்ரி 600க்கு பின்னால் உள்ள காலம். ஹிஜ்ரி 600க்கு பின்னால் முஸ்லிம்கள் எல்லாத்துட கவனமும் இப்ப சொத்துல செல்வத்துல, நானா நீயா, ஏண்ட கடையா ஓண்ட கடையா, ஆட்சியா அதிகாரமா, எங்களுக்கும் தேவை. ஈமான்ட தொடர்பு அப்படியே பலகீனமாயிட்டு, எந்த ஈமான கொண்டு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த ஈமான்ட தொடர்பு எல்லாம் இல்லாமலாகிட்டு, சுமாராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொடர்ந்து வந்த உமர் ரழியல்லாஹுனுடைய காலத்துல கைப்பற்றப்பட்ட பக்தாத் என்ன நடக்குது? அல்லாஹு அக்பர். சில குறிப்பிட்ட நாட்கள்ல
எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொண்டு குவிக்கப்பட்டாங்க. பகதாத் இரத்த கடலாக, எந்த அளவுக்கு இரத்தம், குதிரைகள் எல்லாம் வலுக்கி உளுந்துடும் இரத்தத்துல. ஒரு பெண் வந்தால், ஒரு தெரு ஒரு ரோட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு சத்தம் போட்டா முழு முஸ்லிம்களும் வெளியில வாங்க. எத்தனை முஸ்லிம்களோ அத்தனை பேரும் வெளியில வந்தாங்க. சொன்னா எல்லாரும் தலைய குளிங்க, எல்லாரும் தலைய குனிச்சாங்க. சொன்னா நான் வரும் வரைக்கும் யாரும் தலைய உயர்த்த கூடாது. இந்த பெண் போய் ஒரு வாள் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு முஸ்லிமுடைய தலையாக வெட்டி 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 வீழ்த்த, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எவ்வளோ பெரிய கோலத்தனத்தை கொடுத்தான் தெரியுமா? ஒரு முஸ்லிம் கூட தலையை தூக்கி ஏப்பா எங்களை வெற்றாண்டு கேட்கறதுக்கும் தைரியம் இல்லாம பேத்துட்டு, உசுறுதான் போப்போது உசுறுதான் போப்போது, கேப்போமே ரெண்டு கேள்வி. கோலத்தனத்தை அல்லாஹ் உண்டாக்கிட்டான். 800 வருஷங்கள் முஸ்லிம்கள கையில இருந்த இந்தியா, ஆயிரக்கணக்கான உலமாக்கள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொலை செய்யப்படுறாங்க, பறி கொடுக்கப்பட்டது. 400 வருஷங்கள் ஆட்சி செஞ்ச ஸ்பெயின், சுமார் சில நாட்கள்ல அது பறி கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, இது போல ஏராளமான சம்பவங்கள் என்ன விளங்கப்படுத்துறோம் என்றா, சகோதரர்களே, நான் நீங்களும் பேசி பேசி சரி வராது, கதைச்சி கதைச்சி சரி வராது, வாட்ஸ்அப்லே மதுலேம் இதுலேயும் செய்திகளை ஷேர் பண்ணி சரி வராது. வெற்றி தேவைண்டா, வெற்றி தேவைண்டா. நாட்டுடைய நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துடைய நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும். எங்கட முஸ்லிம்கள் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல வெள்ளத்துல மிளக்குற சக்கைகளை போல மாறிட்டாங்க. இஸ்லாத்துல ஸ்ட்ராங் இல்ல, இஸ்லாத்துல உறுதி இல்ல. பயான கேக்குறோம், மாற்றம் செய்யறோம், பஜாருக்கு போறோம், இங்க சொல்றோம் அங்க அது மாற்றம். சொந்த வாழ்க்கை அல்லாமா இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அல்லாஹ்ட உதவிய உட்டும் உம்மத் தூரமாக்கப்படுறதுக்கு அடிப்படையான காரணங்கள்ல ஒன்று தான் ரகசியமான பாவம் வாழ்க்கையில. எல்லாத்துக்கும் முன்னுக்கும் பார்த்தா ஒன்றுமில்லை, தட்டம் தனிய இருக்கும் போது, தட்டம் தனிய ஏண்ட வாழ்க்கை. சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்கட வாழ்க்கைய கொஞ்சம் லேட் பண்ணேலா, மெதுவா யோசிக்கேலா, அடுத்த வருஷம் ரமலான் 27 வரைக்கும் தாமதிக்கேலா, இப்பயே தனிய தனிய உட்கார்ந்து தண்ட தண்ட பாவத்திலிருந்து தௌபா செஞ்சு, உண்மையாக உள்ளம் உருகி தௌபா செஞ்சு அல்லாட பக்கம் மேலுவோம்டா, எங்கட ஈமான எங்கட சாலிஹான அமல சீராக்குவோம்டா. சகோதரர்களே, இதை செய்வோம். இதை மற்றவங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை டார்கெட் பண்ணி இந்த செய்தியை, இந்த மெசேஜை சும்மா ஏசி ரூம்ல உட்காந்து கொண்டு, உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு சும்மா இருக்காம, இந்த செய்தியை தனித்தனியை போயிட்டு சந்திச்சு நாங்கள் சொல்லுவோம்டா. ஈமானும் சாலிஹான அமலும் என்றத ஒவ்வொருத்தரும் டார்கெட் பண்ணுவோம்டா. சத்தியத்துக்கு மேல் சத்தியம், குர்ஆனுடைய வாக்குறுதி. அல்லாஹ் எங்கட மூதாதையர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்ததை போல கண்ணியத்தை அல்லாஹ் திருப்பி தருவான். நான் மரப்போக்கலே பேசிக்கொண்டு வந்தேன், வாகனத்தில் வரப்போக்கலே பேசிக்கொண்டு வந்தேன். மாத்தர மஷா அல்லாஹ், முஸ்லிம்கள் அந்நிய மக்களோட வச்சிருக்கக்கூடிய அந்த கோஆபரேஷன், முஸ்லிம்கள் அந்நிய மக்களோட வச்சிருக்கக்கூடிய தொடர்பை பாதுகாத்திருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் மாத்தர பகுதி, இந்த சதர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்துக்கொண்டா பெரும்பாலும் இந்த பகுதிகளில் கண்ணியமாக வாழ்கிறாங்க. இந்த கண்ணியம் எதால் கிடைச்சிச்சு? எங்களோட சொத்தாலையா, செல்வத்தாலையா? இல்லை இல்லை, எங்கட மூதாதையர் இஸ்லாமிக் ஹிஸ்டரின்னு பேசுகிறோமே, எங்கட நாட்டில் 1000 வருஷத்துக்கு மேலே முஸ்லீம்கள்ட ஹிஸ்ட்ரியை பேசுகிற நாங்கள் யோசிச்சு பார்த்தோமா ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குது? ஹிஸ்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் எங்கட மூதாதையர்கள்ட நல்ல பண்புகள் பண்பாடுகள். இதை நாங்களும் மெயின்டெயின் பண்ணுவோம்டா, நாங்களும் பாதுகாப்போம்டா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நாட்டிலையும் முழு உலகத்திலையும் நிச்சயமாக வெற்றிகளை கொண்டு வந்து தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா
பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுப்பதற்கு நல்ல தௌஃபீக்கை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்த்.